இன்றைக்கான வீடியோ என்னென்னா அம்மா கிரைண்டர் வச்சு எப்படி ஒரு சப்பாத்தி மேக்கர் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில், அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த விதமான சந்தேகமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கவே தேவையில்லை. இது உங்கள் மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல், நான் உங்கள் கலை. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதை நீங்கள் மேக் பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தலாம். 3/4 இன்ச் ஒயரிங் பிவிசி பைப்பு ஒரு 4 பீஸு, ஒரு 10 இன்ச் லெங்கத்தில் 1 இன்ச் ஒயரிங் பிவிசி பைப்பு ஒரு 10 இன்ச் லெங்கத்தில் ஒரு நம்பரு, 3/4 இன்ச் டீ வந்துட்டு 2, 3/4 இன்ச் எல்போ வந்துட்டு 4 நம்பரு, அண்ட் அடுத்த வந்துட்டு பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் எண்டு கேப். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3/4 இன்ச் பிவிசி பைப் எடுத்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ரொட்டேட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு நான் 2 நம்பர் எடுத்துருக்கேன். அண்ட் அடுத்த வந்துட்டு 6 mm போல்ட் வித் நட்டு, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் லெங்க் இருந்தால் வந்துட்டு போதும், அதில் வந்துட்டு 2 நம்பரு. அண்ட் அடுத்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சப்பாத்தி கட்டை, அண்ட் ஃபைனலாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டர். ஒன்று நினைக்கிறேன் இவன் சொல்கிற மாதிரி நம்ம அந்த கிரைண்டரில் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அந்த கிரைண்டரில் மாவு அரைக்கிறது யூஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் மாவு அரைக்கனாலும் அரைக்கலாம், சப்பாத்தி போடனாலும் போட்டுக்கலாம். வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா கிரைண்டரில் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரின்னு போட்டுருங்கல்ல, இதை வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு கழட்டி எடுத்துக்கிறேன். உள்ள வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோட்டரோட கூலிங் ஃபேன் வந்துட்டு இருக்குது. இதுக்கு சைடில் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஓட்ட போடணும். ஃபேனில் இல்லை, இந்த சைடில் இருக்கக்கூடிய பாடியில் வந்துட்டு ஓட்ட போடணும். ஒரு ஆணியை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி அதை வந்துட்டு நான் ஓட்ட போட்டுக்கிறேன். எந்த இடத்துல போடுறேன் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு பார்த்துங்க. நான் இந்த இடத்துல ஓட்ட போகிறோம் இல்லையா, இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயே வந்துட்டு நான் ஒரு ஓட்ட போட்டுக்கிறேன். இந்த சைடில் வந்துட்டு எவ்வளோ இடத்துல ஓட்ட போட்டுருக்கணும் அதை அப்படியே மார்க் பண்ணி அந்த சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஓட்ட ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்தது என்ன பண்ணுறேன், இந்த 1/2 இன்ச் எண்டு கேப்பு, இந்த எண்டு கேப்பில் வந்துட்டு சென்டரில் வந்துட்டு ஒரு ஓட்ட போட்டுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த 6 mm போல்ட் வந்துட்டு உள்ள போகிற மாதிரி வந்துட்டு நம்ம ஓட்ட போட்டுக்கலாம். நம்ம ஓட்ட போட்ட அந்த எண்டு கேப்பில் வந்துட்டு நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, ஒரு 6 mm போல்ட்டு, அந்த போல்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ள போட்டுக்கிறேன். போட்டு அது என்ன பண்ணுறோன்னா நம்ம கிரைண்டரில் வந்து நம்ம ஆல்ரெடி ஓட்ட போட்டிருந்தோம் இல்லையா, இதில் வந்துட்டு நம்மளுக்கு போல்ட் வந்துட்டு உள்ள போகிற மாதிரி எண்டு கேப் வந்துட்டு வெளில இருக்க மாதிரி வந்துட்டு வச்சுக்கிறேன். இதுக்கு தான் முன்னாடியே சொன்னால் அந்த போல்டோட லெங்க் வந்துட்டு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வந்து உள்ள இருக்கக்கூடிய ஃபேனில் வந்துட்டு உரசும். அதை மாதிரி இல்லாமல் வந்துட்டு பார்த்துங்க. இப்போ வந்து நெட்டை போட்டு வந்துட்டு நான் நல்லா டைட் பண்ணிக்கிறேன். அதே போல் கிரைண்டரில் இன்னொரு சைடில் வந்துட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு இன்னொரு ரெண்டு கேப் வச்சுட்டு இதே போல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டரில் வந்துட்டு பண்ண வேண்டிய மாடிஃபிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டரில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் நம்ம வந்துட்டு பண்ண தேவையில்லை. ட்ரம்மை வந்து கிரைண்டர் மேலே தூக்கி வச்சுட்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி கட்டையை வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்முக்கு மேலே வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தியை உருட்டுறதுக்கான ஒரு பைப் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணோம், அதை வந்துட்டு பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்னா என்ன பண்ணுறேன்னா 1 இன்ச் ஒயரிங் பிவிசி பைப்பு வந்துட்டு அந்த சப்பாத்தி கட்டையோட கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்க மாதிரி, அதான் முன்னாடியே சொன்னேன்னா 12 இன்ச் லெங்க்த்தில் வந்துட்டு ஒரு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பு தான் அது. அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அண்ட் அடுத்ததாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 1 இன்ச் பிவிசி பைப்போட கொஞ்சம் லெங்க், அதாவது பார்த்திங்கன்னா இந்தெண்ட பக்கம் 1 இன்ச், இந்தெண்ட பக்கம் 1 இன்ச் வந்துட்டு லெங்க்த்தாக இருக்க மாதிரி இன்னொரு 3/4 இன்ச் பிவிசி பைப்பை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3/4 இன்ச் பிவிசி பைப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 எண்ட்லேயும் வந்துட்டு 3/4 இன்ச் பிவிசி டீ இருக்கு இல்லையா, அந்த டீயை வந்துட்டு போடணும். ஒரு எண்டில் வந்துட்டு பிவிசி டீயை போட்டு அதுக்குள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் பிவிசி பைப்பை வந்துட்டு உள்ள போகிறேன். வெளி சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த 3/4 இன்ச் பிவிசி டீயை வந்துட்டு போடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள இந்த 1 இன்ச் பிவிசி பைப்பு வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிவிசி பைப்பை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் பிடிச்சி வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணணும். அது ஏன் அப்படின்றத வந்துட்டு பிறகு சொல்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பைப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்த இடம் வந்துட்டு சொரசொரப்பாக இருக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன செய்யணும்னா சாண்ட் பேப்பர் எடுத்துட்டு சாண்ட் பேப்பரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு அதை வந்து தரையில் வச்சோம் அப்படின்னா பைப்பு வந்துட்டு ஸ்டெடியாக ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். அந்த மாதிரி நிற்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து தேய்ச்சினா ஒரு பக்கம் சாஞ்சு நின்றுச்சு அப்படின்னா எந்த பக்கம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி தேய்ச்சி வந்துட்டு சரியாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு சைடில் இருக்கக்கூடிய டீயை வந்துட்டு அப்படியே வச்சுட்டு இதுக்குள்ளார வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 கட் பண்ண பைப்பை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு வெளி சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி வந்துட்டு டீயை போட்டுக்கிறேன். டீ போட்டுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார இருக்கிறது ரெண்டும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகுதா அப்படின்றத வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட க்ளியராக சொல்லணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால வந்துட்டு க்ளியராக வந்துட்டு புரியும். அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டப் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கிரைண்டரில் வச்சு பார்க்குறோம். வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிரைண்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே வச்சிருக்க சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் கொடுத்துருக்க பைப்பு வந்துட்டு கரெக்டாக சென்டரில் இருக்கணும். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க டீயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 PVC பைப்பு வந்துட்டு கனெக்ட் பண்ணிடுறேன். கனெக்ட் பண்ணிட்டு நம்ம கிரைண்டரில் வந்துட்டு 2 எண்டு கேப் வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல போயிட்டு ஒரு பிவிசி பைப்பு போட்டு வந்துட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு எவ்வளோ லெங்க்த்து தேவைப்படுதோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பைப்பை கட் பண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். எண்டு கேப்பில் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி மாட்டினீங்க அப்படின்னா வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேலே கீழே அசிச்சோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகுது அப்படின்றத வந்து ஒன்ஸ் செக் பண்ணிங்க. ஓகே, அவ்வளோதான் பார்த்திங்கன்னா நம்மளோட சப்பாத்தி மேக்கரோட ஒர்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்பிக்கை இல்லையா, கொஞ்சம் நேரம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கான மாவு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வந்துட்டு ஆயில் போயிட்டு லூஸில் வாங்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்மெண்ட்டாக ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த கவர் தான் வேணும். வேறு எந்த கவருமே வந்துட்டு கூடாது, வேறு எல்லா கவரும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எந்த கவர்லேயும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக. நீங்கள் இப்போ சப்பாத்தி இதே கவர் வேணால் என்ன பண்ணணும் அப்படின்றத டெமோவாக உங்களுக்கு சொல்கிறேன். கிரைண்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்மை தூக்கி வச்சுங்க. உள்ளே வந்துட்டு நம்ம கிரைண்டர் கல் போடுவோம்ல, அந்த கல்லெலாம் வந்துட்டு போட தேவையில்ல. அடுத்த வந்துட்டு அது மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி கட்ட வைக்கலையா, அந்த கட்டையை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்முக்கு மேலே வந்துட்டு தூக்கி வச்சுங்க. அண்ட் அடுத்தது என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயில் எதுவும் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அந்த கட்டைக்கு மேலே ஊற்றிட்டு அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு தேய்ச்சிங்க.
தேய்ச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சப்பாத்தி போடுறது உருண்டையாக ஊட்டி தானே பண்ணுவோம். அந்த உருண்டை தூக்கி என்ன பண்ணுறீங்கன்னா சப்பாத்தி கட்ட மேலே வச்சுட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கவரையும் வச்சுட்டு நம்ம இப்போ கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் பிடிச்சி கீழாக அப்படியே மெல்லாமல் வந்துட்டு அழுத்துறேன். அழுத்த அழுத்த பாருங்கள் உங்களுக்கு சப்பாத்தி வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னே தெரியல, வேறு லெவலில். நம்ம கையால் உருட்டினா கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ரவுண்டாக வருமா அப்படின்றது வந்துட்டு தெரியல. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அருமையாக வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு வருது. இப்போ அப்படியே கிரைண்டரை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய கவர் எடுத்துகிட்டு அப்படியே சப்பாத்தி எடுத்து பார்க்கலாம். சப்பாத்தி கட்டையை விட்டு வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்திங்கன்னா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக வந்துட்டு வந்துருச்சு. அதை அப்படியே தூக்கி தட்டில் வச்சுட்டு திருப்பி இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சென்டரில் இருக்கக்கூடிய பைப்பை வந்துட்டு ரெண்டு பீஸாக வந்துட்டு கட் பண்ணி போடணும், ரொட்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி திருப்பி சொன்னானே. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து இருந்தாலும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அதை என்ன பண்ணேன் அப்படின்னு முழு பைப்பாக வந்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்படி பண்ணும்போது என்ன செஞ்சு அப்படின்னு சப்பாத்தி வந்து கட்டைக்குள்ளரே இல்லை, வெளியில் வந்துட்டு தூக்கி வீச ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்துட்டு போட்டேன். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு ரவுண்டாக வந்துச்சு. ஆனால் மேலே இருக்கக்கூடிய பைப் வந்துட்டு உங்களுக்கு சுத்தலையே அப்படின்னு வந்து தோணலாம். ஆனால் அப்பப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு அதுக்கு எப்பப்போ வந்துட்டு லோடு அதிகமாகுது அந்த நேரத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லேசாக வந்துட்டு சுற்றி தான் செய்யுது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்துட்டு அழகாக ரவுண்டாக வந்துட்டு வருது. எவ்வளோ நைஸாக வேணாலும் சுத்த முடியுது, நீங்களே வந்துட்டு பார்த்தீங்க அப்படினாலும் தெரியும். நீங்கள் ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒரு 50 சப்பாத்திட்ட போடணும்ப்பா அப்படின்ற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் வந்து ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சப்பாத்தி கட்டையை தூக்கி வந்துட்டு ஜஸ்ட் அந்த ட்ரம் மேலே வந்துட்டு வைக்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப் செட்டப் எடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த எண்டு கேப்பில் வந்துட்டு மாட்டிக்க போகிறோம். யூஸ் இல்லை அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பைப்பை வந்துட்டு நம்ம தனியாக கழட்டிக்க போகிறோம். அது மேலே இருக்கக்கூடிய சப்பாத்தி கட்டையை வந்துட்டு பார்த்திங்கன்னா தனியாக வந்துட்டு எடுத்துக்க போகிறோம். ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே வந்துட்டு பாருங்கள் இந்த சப்பாத்தி வந்துட்டு எந்த அளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கையால் ட்ரை பண்ணால் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. நம்ம ஒரு மிஷினில் பண்ணுறோம் அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அவுட்புட் இருக்கணும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அது மட்டும் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்ச நீங்கள் வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்து தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே போல் கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும்.